வருகின்ற வருடம் இன்ஷா அல்லாஹ் நாம் நடத்த இருக்கக்கூடிய திருக்குர்ஆன் மாநாடு. இந்த மாநாடு நம்மை குர்ஆனின் பக்கம் நெருக்கி வைக்க வேண்டும். இந்த மாநாட்டின் நோக்கங்கள் பல வகையில் அமைந்திருக்கின்றன. பிற மத மக்களுக்கு மத்தியில் தூய இஸ்லாத்தை எடுத்து சொல்லுதல், நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியில் திருக்குர்ஆனுடைய விழிப்புணர்வை ஊட்டுதல், நம்முடைய சமுதாய மக்கள் குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கின்றார்கள், அவர்களை குர்ஆனின் பக்கம் நெருக்கி கொண்டு வருதல், குர்ஆனை அவர்கள் நபித்தோழர்கள் எப்படி பார்த்தார்களோ அந்த அடிப்படையில் இந்த குர்ஆனை இந்த சமுதாய மக்கள் பார்க்க வேண்டும். இது இந்த குர்ஆன் மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமாகும். குர்ஆன் என்பது அல்லாஹ் திருக்குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவிட்டிருப்பது போன்று வான்னத்துல் குர்ஆன், குர்ஆனை நான் ஓதுவதற்கும் இறைவனிடத்தில் இருந்து உத்தரவிடப்பட்டிருக்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த குர்ஆனை நபித்தோழர்கள் ஓதினார்கள். இந்த குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்தை வென்றெடுத்தது. இறை வசனங்கள் ஓதப்பட்டால் அந்த வசனங்களை உள்வாங்கிக் கொண்டு அது அவர்களிடத்தில் உள்ளத்தில் இறைவனுடைய இறையச்சத்தை ஊட்டுவதுடனே அவர்களுடைய உள்ளத்தை உருகச் செய்வதுடனே கண்களில் நீரையும் பெருகச் செய்கின்றது. நபிமார்கள் அப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள். சூரத்து மரியம் அல்லாஹு தஆலா வதுக்குரு ஃபில் கிதாபி இஸ்மாயில், வதுக்குரு ஃபில் கிதாபி இப்ராஹிம், வதுக்குரு ஃபில் கிதாபி மூசா என்று சொல்லி வருகின்ற அந்த தொடரிலே குறிப்பிடுகின்றான், உலாயி கல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன், இவர்களெல்லாம் யார் தெரியுமா, அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரிந்தானோ அப்படிப்பட்ட நபிமார்கள், மின் துர்ரியத்தி ஆதம், இவர்கள் ஆதமுடைய சந்ததியில் இருந்து உள்ளவர்கள், உமிம்மன் ஹமல்னா மா நூஹ், நூஹை நாம் கப்பலிலே சுமந்து சென்றோமே அவர் அந்த சந்ததிகளில் இருந்து உள்ளவர்கள், ஒமின் துர்ரியத்தி இப்ராஹிம் ஓ இஸ்ராயில், இப்ராஹிமுடைய சந்ததிகள், இஸ்ராயிலுடைய சந்ததிகள், ஒமிம்மன் ஹதைனா நாம் எவர்களுக்கு நேர் வழி காட்டினோமோ அவர்கள், ஒமிம்மன் இஜ்தபைனா நாம் எவர்களை தேர்வு செய்தோமோ அவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், இதா துத்லா அலைஹிம் ஆயாத்து ரஹ்மான், ரஹ்மானுடைய வசனங்கள் அவர்களிடத்தில் ஓதி காட்டப்பட்டால், கர்ரு சுஜ்ஜதம் வ புக்கியா, சஜதா செய்தவர்களாகவும் அழுதவர்களாகவும் விழுவார்கள். இது யாருடைய பண்பு, நபிமார்களுடைய பண்பு என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். வசனத்தை கேட்கின்றோம், கேட்கக்கூடிய வசனம் உள்ளத்தை தொட வேண்டும், தொட்டது மட்டுமல்லாமல் உள்ளத்தை உருகச் செய்ய வேண்டும், கண்களில் கண்ணீர் வழிய வேண்டும். இப்படி இறை தூதர்கள் இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த திருக்குர்ஆனை எவர்களுக்கு அருளினானோ அந்த சமுதாய மக்கள் ஆரம்ப காலத்தில் உள்ளவர்கள் அவர்களை பற்றி சொல்கின்றான். அவங்களில் ஏற்றவர்கள் இருக்கின்றார்கள், மறுத்தவர்கள் இருக்கின்றார்கள். குல் ஆமினு பிஹி அவுலா தூமினு, நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளாமல் போங்கள். இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கப்லிஹி, இதற்கு முன்னால் இந்த வேதத்தினுடைய நம்பிக்கையை விளக்கத்தை கொடுக்கப்பட்டவர்கள், இதா இத்துலா அலைஹும் அவர்களிடத்தில் இந்த வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால், யஹ்ரூன லில் அதுகான் அவர்கள் முகங்குப்புற விழுந்து விடுவார்கள்,
வயகூலூன் அவர்கள் சொல்வார்கள், சுபஹான ரப்பினா, எங்களுடைய இறைவன் தூய்மையானவன், இன்கான வாழ்து ரப்பினால மஃபூலா, எங்களுடைய இறைவனுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படக்கூடியது என்று அவர்கள் சொல்வார்கள். அழுது கொண்டே விழுவார்கள், இது அவர்களுக்கு மேலும் மேலும் பணிவையும் இரையச்சத்தையும் அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே குர்ஆன் தான் இன்றைக்கும் இருக்கின்றது. நாம் சவால் விட்டு சொல்கின்றோம், ஒரு எழுத்து மாற்றப்படவில்லை, ஒரு உச்சரிப்பு மாற்றி உச்சரிக்கப்படவில்லை. அன்றைக்கு உள்ள அந்த குர்ஆன் தான் இன்றைக்கும் இருக்கின்றது. நம்மிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு பிரதிபலிப்பை, ஒரு உணர்ச்சியை அது ஊட்டியிருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ரசூல், தூதருக்கு அருளப்பட்டதை அவர்கள் செவியுற்றால், தராஐனகும் தஃபீது மினத்தம்மி மிம்மா அரஃபு மினல் ஹக், தெரிந்து கொண்ட அந்த சத்தியத்தை உணர்ந்ததின் மூலமாக கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக வழிந்து ஓடும். யகூலூன ரப்பனா ஆமன்னா, அவர்கள் சொல்கின்றார்கள், இறைவா நாங்கள் ஈமான் கொண்டோம், ஃபக்துபுனா மா ஷாஹிதீன், எங்களை சான்று பகரக்கூடியவுடன் நீ சேர்த்து வை என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இந்த தன்மையை பெற்றிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும், உள்நோக்கி பார்க்க வேண்டும். குர்ஆன் நம்மிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறதா? அடுத்து பார்க்கின்றோம், அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை பற்றி சொல்றான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அல்லாஹ் நல்ல அழகிய செய்தியை இறக்கி இருக்கின்றான். கிதாபன் முத்தஷாபிகன் மசானிய, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய, ஒன்றுக்கு ஒன்று ஒத்திருக்கக்கூடிய வேதத்தை அவன் அருளியிருக்கின்றான். இந்த வேத வரிகள், வார்த்தைகள், வசனங்கள் காதுகளில் விழுந்தவுடனே, தக்ஷயிரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், தங்களுடைய இறைவனை அஞ்சுகின்றார்களே அவர்களுடைய மேனிகள் சிலிர் சிரிக்கும், அவர்களுடைய மயிர் கால்கள் எல்லாம் கூச்சரித்து நிற்கும் என்று சொல்கின்றார். இந்த மாதிரியான உணர்வை நம்மில் யாராவது பெற்றிருக்கின்றோமா? இந்த தன்மை நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? மயிர்கால்கள் கூச்சரிய வேண்டும், சும்மா தலீனு ஜுலூதுகும் வ குலூபுகும் இலா திக்ரில்லா, இதற்கு அப்புறம் அவர்களுடைய மேனிகளும் உள்ளங்களும் அப்படியே மென்மையாக ஆகிவிடும், உருகி போய்விடும். தாலிக ஹுதல்லா யஹ்தி பிஹி மையஷா, இது அல்லாஹ் காட்டியிருக்கக்கூடிய நேர்வழி, தான் நாடியவர்களுக்கு இதன் மூலம் நேர்வழியை காட்டுகின்றான். உமை யுதுலில்லாஹ், யார் அல்லாஹ்வை வெளிகெடுத்து விடுகின்றானோ, ஃபமாலஹு மின் ஹாத், அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவன் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். இது மாதிரியான தன்மை நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறதா? இந்த தன்மை நமக்கு ஏற்படணும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஏழு பேருக்கு சுவன அரிஷனுடைய நிழல் கிடைக்கின்றதே, சுவனவாதிகளாக ஆகின்றார்களே, அதுல ஒரு சாரார், ஒரு ரஜுலுன், ஒருவர் ஜக்கரல்லாஹ ஹாலியன், தனியாக உட்கார்ந்து கொண்டு நினைக்கின்றார், ஃபஃபாலத் ஐனா, அவருடைய ரெண்டு கண்களும் அப்படியே கண்ணீரில் வழிந்தோடுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்களே. இந்த பண்பு நம்மிடத்தில் யாருக்காவது எப்போதாவது ஏதாவது ஒரு வேளையிலோ, இரவிலோ, பகலிலோ, பயணத்திலோ, ஊரில் இருக்கும் போதோ ஏற்பட்டிருக்கிறதா? ஏற்படணும். அந்த அளவிற்கு குர்ஆன்ல நாமும் நம்முடைய தொடர்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுறது, ஓதப்படும் பொழுது கேட்டுவிட்டு அழுவது, சஜதாவில் விழுவது இறை தூதர்களுடைய பண்பு என்று பார்த்தோம். அல்லாஹுடைய தூதர் அப்துல்லாஹி பின் மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, இக்ரா அலைக அலையல் குர்ஆன், என்னிடத்துல குர்ஆன ஓதி காட்டு அப்படிங்கிறாங்க. இந்த குர்ஆன் உங்களுக்கு தான் அருளப்பட்டிருக்கிறது, உங்களுக்கே நான் ஓதி காட்ட வேண்டுமா என்று கேட்கின்றார்கள். ஆமா, பிறர் ஓத நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே சூரத்து நிசா ஓதுறாங்க, ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள்.
ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவோம். உங்களை நான் சாட்சியாளராக கொண்டு வரும்போது உங்களை இந்த சமுதாயத்திற்கு சாட்சியாளராக கொண்டு வரும்போது எப்படி என்று கேட்கின்ற பொழுது நிறுத்து என்று சொல்கின்றார்கள். அப்துல்லாஹி இப்னு மசூர் அல்லாஹ் நிமிர்ந்து பார்க்கிறாங்க. அல்லாஹுடைய தூதருடைய கண்களில் இருந்து அப்படியே கண்ணீர் தார தரையாக விழுகின்றது. இது மாதிரியான ஒரு உணர்ச்சி, இது மாதிரியான ஒரு உள்வாங்கல் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறதா? நம்மிடத்தில் குர்ஆன் இருக்கின்றது. இதிலே நாம தான் அதிகமான அளவில் குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். நம்மிடத்தில் இந்த திருக்குர்ஆன் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனை எப்போது ஓதினாலும் அவர்கள் தன்னை கட்டுப்படுத்த முடியாது. குர்ஆன் அருளப்பட்டுச்சு மக்காவில், மக்காவில் பகிரங்கமான எதிர்ப்பு. அப்படி எதிர்ப்பு நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் குர்ஆன் ஓதி தொழ முடியவில்லை. அப்ப அபிஷினியாவுக்கு கிளம்பி போறாங்க. எதிர்த்தார் போல் இப்னு தகனா என்பவன் சந்திக்கின்றார். ஏன்பா வழியில போற, நிம்மதியா வணங்க முடியல, அதற்காக நான் கிளம்பி போறேன். உன்னை போல ஆட்கள் எல்லாம் இன்ன மிசிலக்கலா எஹுருஜுவலா யுகுர, உன்னை போல ஆட்கள் எல்லாம் வெளியில போகக்கூடாது, யாரும் உன்னை வெளியேற்றவும் கூடாது. இன்னக்க தக்சிபுல் மாதும், இல்லாதவருக்கு சம்பாதித்து கொடுக்கின்றாய். வரிசையாக பட்டியல் போடுறாங்க. நீ ஏழைகளுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்றாய், விருந்தாளியை அனுசரிக்கின்றாய், உன்னை போன்ற ஆட்கள் எல்லாம் வெளியில போகக்கூடாது என்று இழுத்து வருகின்றார்கள். குரேஷியரிடத்தில் பேரம் பேசுகின்றார்கள். ஒப்பந்தம் போட்டு சரி, அவரு வீட்டில் தொழுது கொள்ளட்டும், வெளி பொது வெளியில் வந்து நின்று கொண்டு, முற்றத்தில் வந்து நின்று கொண்டு தொழக்கூடாது. ஏன்னா அவர் ஓதக்கூடிய அந்த குர்ஆனை கேட்டு எங்களுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் மயங்கி விடுவார்கள், குழப்பத்துக்குள்ளாகி விடுவார்கள் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். ஒப்பந்தம் சரியாயிருச்சு. அபூபக்கர் வீட்டளவில் தொழுகிறாங்க, நிம்மதி இல்லை, கொஞ்சம் வெளியேறி வந்து தொழுகின்றார்கள். குர்ஆன் ஓதுறாங்க. ஓதினால் அவர்கள் கண்களில் இருந்து அப்படியே கண்ணீர் வழிய ஆரம்பிக்கின்றது. பெண்கள் எல்லாம் கூடி நின்று பார்க்கின்றார்கள். குரேஷிகள் கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரியாக இருந்தால் சரி வராது, நீ அடைக்கலம் கொடுத்திருக்க என்று இப்னு தகனாவை கூப்பிட்டு சொல்றாங்க. இப்னு தகனா அபூபக்கர் வர்றாங்க. நம்ம என்ன பேசிக்கிட்டோம் சரிதான், நான் இப்போது உன்னிடத்தில் கேட்கின்றேன், ஒன்று வீட்டு உள்ளக்க போய் தொழு, அல்லது அடைக்கலத்தை நான் திரும்ப வாங்கிக்கிறேன், எடுத்துட்டு போ என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் அல்லாஹ் பிரகடனப்படுத்துகின்றார்கள். பின்னால் அவங்களுக்கு ஹிஜ்ரத் வந்து விடுகின்றது. இந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் தான் இப்படி அழுதார்கள் என்று சொல்ல முடியாது. அல்லாஹுடைய தூதரை அப்படியே புரிந்தவர்கள். மற்ற நபித்தோழர்களை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்குலம் அங்குலமாக ருசித்தவர்கள், ரசித்தவர்கள், பின்பற்றக்கூடியவர்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாவது அல்லாஹுடைய தூதரிடத்துல சில கட்டங்கள்ல, சில சந்தர்ப்பங்கள்ல எதிர்த்து எகிரி பேசுவார்கள் உரிமையோடு. இவர்களிடத்தில் அந்த மாதிரியான பாங்கையும் பண்பையும் பார்க்கவே முடியாது. என்ன சொன்னாலும் சரிதான், அல்லாஹுடைய தூதருக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். ஒரு தடவை அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு இந்த உலகத்தையும் மறுமை உலகத்தையும் கொடுத்து இந்த ரெண்டில் எதையும் அவர் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், தேர்வு செய்யக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறான். அது மரணமா அல்லது இந்த உலகத்தில் நீடித்து இருக்கிறதா? அவன் இப்படி சொன்ன உடனே அடுத்து ரசூலுல்லாவே சொல்றாங்க, ஃபக்தாரமா இந்தஹு, இறைவனிடத்தில் உள்ளதை அவர் தேர்வு செய்து கொண்டார் என்று சொன்ன உடனே ஒரு இடத்துல இருந்து விசும்பல் குரல், அழுகுரல், ஃபதைனா கபி ஆபாயினா உம்முஹாத்தினா, எங்களுடைய தாயும் தந்தையும் அல்லாஹுடைய தூதரை உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டு கண்களில் இருந்து நீர்மலை பொழிகின்றது.
பக்கத்தில் உள்ள நபி தோழர்கள் என்ன சொல்லிட்டாங்க ரசூலுல்லா, இதைத்தானே சொன்னாங்க, இதற்கு தாய் தந்தரியும் அர்ப்பணமாக்கின்றார், கண்களில் இருந்து நீர் வழிகின்றது, என்ன சொல்லிவிட்டார்கள் என்று சொன்ன உடனே பின்னால் தான் அவர்களுக்கு விளங்குகின்றது. ரசூலுல்லா அவங்களை பார்த்து சொல்றாங்க, இன்னமின் அமன்ன நாசி அலைய அபாபக்கர், என்னுடைய இந்த லட்சிய பாதையில் தியாக வாழ்க்கையில் தன்னுடைய நட்பாலும் பொருளாதாரத்தாலும் மிகப்பெரிய அளவுல பேர் உபகாரம் செய்தவர் அபூபக்கர். லவ் குந்து முத்தகிதன் ஹலீலன் லத்தகதத்து அபாபக்கர் ஹலீலா, ஒருவரை இந்த உலகத்தில் நான் நண்பராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று உரிமைப்படுத்தியிருக்கின்றேன் என்றால் அதற்கு முழு தகுதி பெற்றவர், கெழுதகமை பெற்றவர் அபூபக்கர். ஆனால் நான் அல்லாஹுவை நண்பனாக ஆக்கிக் கொண்டேன் என்று சொல்கின்றார்களே, இந்த செய்தியில சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லா இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்றார்கள் என்பதை இந்த வார்த்தையில் சொல்கின்றார்கள். இதை முதன் முதலில் உணர்ந்து கொண்டவர்கள் விளங்கியவர்கள் உக்கான அபூபக்கர் அயலமானா, அபூபக்கர் எங்களில் ரொம்பவும் விவரம் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். அழக்கூடியவங்க ஆகிறது என்று வருகின்ற பொழுது கண்கள் அவர்களுக்கு நீரை பொழிய ஆரம்பித்து விடும். கடைசி கட்டம் ரசூலுல்லா மரணப்படுக்கையில கிடந்து கொண்டிருக்கின்றார்கள், முகரு அபாபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கள் என்று சொல்லும் போது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மல்லு கட்டுகின்றார்கள். அபூபக்கர் மென்மையானவர், அவர்களால் தன்னை கட்டுப்படுத்த முடியாது, கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாவுக்கு இவங்க பேரு வேறு பாடம் நடத்த ஆரம்பிச்ச உடனே, இன்ன குன்னல சவாஹிபி யூசுப், நீங்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்தில் இருந்த அந்த பெண்களை போன்றவர்கள், தங்களுடைய இழுப்புக்கு நீங்கள் என்ன இழுக்க பார்க்கின்றீர்கள் என்பதை மறைமுகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த செய்தியிலும் நாம் என்ன பார்க்கின்றோம் தெரியுமா, அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் மட்டும் அளவில்லை, குர்ஆன் வந்த உடனே நம்மிடத்தில் ஆரம்பத்தில் ஒரு தாக்கத்தை கொடுக்கின்றது, ஒரு விறுவிறுப்பை கொடுக்கின்றது, ஒரு விருப்பத்தை கொடுக்கின்றது, ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்றது, போக போக போன உடனே போக போக அது நம்மிடத்தில் படுத்து விடுகின்றது. அந்த மாதிரியான நிலையா கிடையாது. தங்களுடைய இறைவரை அஞ்சக்கூடியவர்களுடைய மேனிகள் சிலிர் சிரிக்கும் என்று சொல்கின்றானே, சிலிர் சிரித்திருக்கிறதா, உரசி பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். இது மாதிரியான நிலையை நாம் அடைந்தாக வேண்டும். இந்த திருக்குர்ஆனை பெற்றவர்கள் பார்க்கிறோம், ஜுபைர் இப்னு முத்தீம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவர்கள் இவர்களுடைய தகப்பனாரை பற்றி சொல்கின்றார்கள், பத்ர் கைதிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைவசத்தில் வைத்திருக்கின்ற பொழுது, லவ் கான முத்தீம் ஹய்யன், முத்தீம் மட்டும், அதாவது ஜுபைர் அல்லாஹ்வுடைய தகப்பனார், அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்து என்னிடத்தில் வந்து பேரம் பேசியிருந்தால், என்னிடத்தில் அவர் சமாதானம் பேசியிருந்தால், கைது செய்திருக்கக்கூடிய இந்த நாற்ற பேர்வழிகளை நான் விடுதலை செய்து அவரோடு அனுப்பியிருப்பேன் என்று சொல்கின்றார்கள். அப்படி முத்தீமின் மீது ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த ஜுபைர் இப்னு முத்தீமுடைய மகன் ஜுபைர், இவங்களுடைய சிறிய தகப்பனார் துஐமத் இப்னு அதி என்பவர் பத்ர்களத்தில் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களால் கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். அம் ஜுபைர் இப்னு முத்தீம் வஹ்ஷி என்பவரை கூப்பிட்டு, என்னுடைய சிறிய தந்தையா ஹம்சா ஓய்ச்சிட்டார் பத்ர்களத்தில், நீ ஓய்க்க வேண்டும், ஓய்த்து விட்டால் அதற்கு பரிகாரம் என்ன தெரியுமா, பகரம் என்ன தெரியுமா, கூலி என்ன தெரியுமா, வெகுமதி என்ன தெரியுமா, உன்னை நான் விடுதலை செய்கிறேன். வஹ்ஷி விடுதலைக்கு அந்த மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள், இதுதான் வாய்ப்பு என்று உகது போர்க்களம் வாய்க்கின்றது. சும்மா ஒரு சூர புலியாக பந்தாடி கொண்டிருக்கின்றார்கள் எதிரிகளை ஹம்சா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வஹ்ஷி போய் நிற்கிறார். அந்த கட்டத்தில் ஒருவன் ஹம்சாவிடத்தில் மோதி கொண்டிருக்கின்ற பொழுது, போர்க்களத்திற்கே உள்ள உணர்ச்சிகரமான உஷ்ணமான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள், எப்பன
பெண்களுக்கு விருத்த சேதனம் செய்யக்கூடியவர்களுடைய மகனே, இந்த வாடா துஹாதுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரையும் எதிர்த்து நிற்கின்றாயா நீ என்று பிடிக்கின்றார்கள். அவ்வளவுதான், வேறிருந்த மரமாக சாய்ந்து விடுகிறான். இதை பார்க்கிறார், இந்த வீர புலியிடத்தில் எதிர்த்து நின்று போரிட முடியாது என்று பாறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இருந்தவர் ஒரு குருவாளை தூக்கி வீசி விடுகின்றார். அப்படியே ஹம்சாவுடைய உடலில் பாய்ந்து அவர்கள் குடல் மாறி சரிந்து விடுகின்றார்கள். ஒரு வேங்கை போர்க்களத்தில் நேர்முகத்தில் யாரையும் எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள். அவர்கள் நேர் முகத்தில் தயங்க சந்திக்க முடியாது என்பதற்காக வேண்டி பின்புறத்தில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் தொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தவர், இது உகதில் நடக்குது, பத்ர் போர்க்களத்தில் கைதிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து வைத்திருக்கின்ற போது அவர்களை விடுதலை செய்வதற்காக வேண்டி வருகின்றார்கள். ஜுபைர் இப்னு முத்தையும் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மஹ்ரிப் தொழுகை உச்ச இசாயில அழகான ராகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த குரலினுடைய வளம், இனிமை, இங்கிதம், இதம் சொல்ல வேண்டுமா? அவர்கள் ஓதக்கூடிய அந்த அத்தியாயம் சூரத்து தூர், அம் ஹுலிகூ மின் கைரி ஷை, எந்த விதமான மூல பொருள் இல்லாமல் இவர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்களா, அம் ஹுமுல் ஹாலிகூன், அல்லது இவர்கள்தான் படைப்பாளர்களா, அம் ஹலக்கு சமாவாதி வல்லர்பல்லா யூக்கினோன், இவர்கள் வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கின்றார்களா, இவர்கள் உறுதி கொள்ளவில்லை, அம் இந்தகும் ஹசாயினு ரப்பிக்கு, உன்னுடைய இறைவனுடைய பொக்கிஷங்கள் இவர்களுடைய கைவசம் இருக்கின்றனதா, அம்ஹுமுல் முசைத்திரும், இவர்தான் கட்டி ஆண்டு கொண்டிருக்கின்றார்களா. இந்த சூரத்து தூருல உள்ள அந்த அத்தியாயத்தினுடைய வசனங்கள் அப்படியே இவருடைய உள்ளத்தில் போய் தட்டுகின்றன. கைதிகளை விடுதலை செய்திருக்க வந்திருக்கிறார். இந்த வசனங்கள் அவருடைய செவிப்பறையை மட்டும் தட்டவில்லை, அவருடைய காதுகளை மட்டும் தட்டவில்லை, அவர்களுடைய இதயத்தை திறந்து விடுகின்றது. சொல்றாங்க, ஃபகாத கல்பி யதீர், என்னுடைய உள்ளம் அப்படியே சிறகடித்து பறக்க ஆரம்பித்து விட்டது அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தினுடைய மலையில். இதுதான் இந்த சந்தர்ப்பம் தான், இந்த மகரிபு வேலை தான் என்னுடைய உள்ளத்தில் ஈமானுடைய தளத்தை பதிய வைத்தது. ஒரு சூரத்து தூர், ஒரு ஜுபைர் இப்னு முத்தீமுடைய வாழ்க்கையை அவர்கள் உகதில் இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. மக்காவுடைய வெற்றிக்கு முன்பாக அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதை பார்க்கின்றோம். என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது, பாறைகள் இருக்கின்றன, அதிலிருந்து ஆறுகள் பீரிட்டு ஓடுகின்றன, பாறைகள் வெடிக்கின்றன, அதிலிருந்து தண்ணீர் திரவம் தெளித்துக் கொண்டு தெரித்துக் கொண்டு வருகின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால் மலையில் இருந்து பாறைகள் அப்படியே உருண்டு ஓடுகின்றன. இது எப்போது சொல்றான், சும்மா கசத் குலூபுக்கும் மின் பாதி தாலிக் ஃபஹிய கல் ஹிஜாரா அவ் அஷத்து ஹிஜாரா அவ் அஷத்து கஸ்வா, உங்களுடைய உள்ளங்கள் பாறையை போன்றது என்று சொல்லிவிட்டு இல்லை, அதை விட கடுமையாக இருக்கிவிட்டது. இந்த பாறைகளாவது இந்த தன்மைகளை கொண்ட பாறைகள் இருக்கின்றன, உங்களுடைய உள்ளங்கள் அதை விட இறுகி போய்விட்டன என்று சொல்கின்றானே. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், உள்ளத்தை பற்றியே பேச வேண்டும். உலவு தரா இது உக்கிஃபு அலன்னார், நரகத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார்கள். இன்னொரு இடத்துல சொல்றான், அலை சஹாதா பில் ஹக், இது உண்மை இல்லையாப்பா, இந்த நரகத்தை தானே பொய்ப்படுத்திக்கிட்டு இருந்த உலகத்துல, காலு ரப்பினா, எங்களுடைய இறைவன் மீது ஆணையாக இது உண்மைதான் என்று சொல்கின்றார்கள். இதை பற்றி அல்லாஹ் சொல்றான், இவங்க அந்த நரகத்தை பார்த்துட்டு சொல்றாங்களா, யாலை தனான் உரத்து ஒலானு கல்விபி ஆயாத்தினா உனக்கூணு மினல் உனக்கூண மினல் மினின், தெரியாமல் வந்து மாட்டிக்கொண்டு விட்டோம், நாங்கள் உலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டும், அப்படி அனுப்பப்பட்டா எல்லாருமே ஈமான் கொண்டுருவோம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், இல்லடா,
முன்னால் தெரியாத விஷயங்கள் எல்லாம் இப்போது இவர்களுக்கு முன்னால் கண் முன்னால் தெரிந்து விடுகின்றது. ஒரு பேச்சுக்கு இவர்கள் உலகத்துக்கு திரும்ப அனுப்பப்பட்டால் எதை விட்டும் தடுக்கப்பட்டிருந்தார்களோ அந்த தப்பான காரியத்திற்கு மீண்டும் இவர்கள் திரும்பி விடுவார்கள். இவர்கள் பொய்யர்கள். இதுதான் இறுகிய நெஞ்சம். டாக்டர் சொல்லுவான், ரத்தம் கக்குவான், சிகரெட் குடிக்காத சார், குடிக்க மாட்டான் சார், கடவுள் மீது ஆணையம், பொண்டாட்டி மீது ஆணையம்பான். கொஞ்சம் அப்படி ராகத்து திரும்ப வந்த உடனே ரெண்டாவது ஆரம்பிச்சிருவான். இது கஸ்வத்துல் குலூப், இறுகிய உள்ளம். இதையெல்லாம் எடுக்க வேண்டும் என்றால் குர்ஆனோடு ஒரு நெருக்கம் வேண்டும், குர்ஆனோடு ஒரு தொடர்பு வேண்டும். இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஒரு இஸ்லாத்தை ஏற்காதவருக்கு இருந்தது. நஜ்ஜாசி மன்னர் பெரிய வரலாறு, அது உள்ளக்க போக முடியாது. ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் சும்மா பிரச்சார பீரங்கியாக அவர்களுக்கு முன்னின்று முழங்குகின்றார்கள். நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க என்று கேட்கும் போது, காஃபா யா அயின் சாத் ذکر رحمت ربك عبده زكريا اذ نادى ربه نداء خفيا. மன்னருடைய முகத்தில் பார்த்தோம் என்றால் கண்ணீர் வழிகின்றது. அன்று வழிந்த கண்ணீர் கடைசியில் அவர் இஸ்லாத்திற்கே வந்து சேர்ந்து விடுகின்றார். இது மாதிரியான ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இந்த திருக்குர்ஆன் மாநாடு. அதை நோக்கி நாம் பயணிப்போமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم وما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்தை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு சிங்கிள் அஜெண்டா நம்முடைய ஜமாத்து மட்டும்தான். ஒரே நிகழ்ச்சி நிரல், இந்த ஜமாத்தை எதிர்ப்பது, இந்த ஜமாத்தை வீழ்த்துவது. இதை தவிர்த்து அவர்களுக்கு வேறு வேலை இல்லை. ஆனால் நம்முடைய ஜமாத்தில் உள்ளவர்களுக்கு ஏகப்பட்ட பணிகள் இருக்கின்றன. அதில் மாநாட்டிற்கு இன்னும் ஒரு 100 நாட்கள் தான் இருக்கின்றன. நாம் அந்த மாநாட்டை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். இதில் நாம் நமக்கு எதிராக, இந்த ஜமாத்திற்கு எதிராக, இந்த ஜமாத்தினுடைய சமுதாய பணிக்கு எதிராக செய்த தவறான பிரச்சாரங்களுக்கு, அவதூறுகளுக்கு ஓரளவுக்கு அல்ல, நிறைவாகவே பதில் கொடுத்து விட்டோம். இனிமேல் நம்ம ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் முகநூல்லையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம இப்போது அடுத்த கட்ட நகர்வாக மாநாட்டை நோக்கி நகர்வோம். நமக்கு சமூக பணிகள் இருக்கின்றன, மார்க்க பணிகள் இருக்கின்றன. இதை விட்டுவிட்டு நாம் இதில் நம்மை நேரத்தை, நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் நாம் பாலடிக்க முடியாது. இதா ஹாத்த போகுமுல் ஜாகிலுன காலு சலாம, அறிவினர்கள் இவர்களிடத்தில் பேசினால் சலாம், நான் வர்றேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவார்கள் என்று சொல்கின்றானே, அந்த அடிப்படையில் நாம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சொல்வோமாக. இந்த திருக்குர்ஆன் நம்முடைய சமுதாயத்திற்கு, மக்களுக்கு மத்தியிலையும் பிரமத சமுதாயத்திற்கு மத்தியிலையும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது. அதற்கு தான் இந்த மாநாடு நடத்தப்பட இருக்கின்றது. அந்த மாநாடு சீரும் சிறப்பாக நடப்பதற்கு துவா செய்வது உடனே நீங்கள் எல்லா வகையிலையும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.